ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? திஸ் இஸ் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் சரண்யா. அண்ட் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நம்ம யூடியூப் சேனல் இங்கிலீஷ் இஸ் ஈஸி பை சரண்யா. அண்ட் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிராமரோட கண்டினியூஷன், அதாவது பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் தாக்க பார்க்க போகிறோம். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சா அப்படின்னா என்னன்னு கேட்குறீங்களா? நம்ம தமிழில் இலக்கணம் இருக்க மாதிரி இங்கிலீஷில் 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்குது. அதில் முதல் 4 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை பற்றி நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நவுன், ப்ரோனவுன், வேர்ப், அஜெக்டிவ். இதை நம்ம இந்த 4 பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி, ஃபஸ்ட்டு நவுன் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம தமிழில் சிம்பிளாக பெயர்ச்சொல் அப்படின்னு சொல்வோம் இல்லையா, அதுதான் இங்கிலீஷில் நவுன் அப்படின்னு சொல்கிறாங்க. பெயரை குறிக்கும் சொல் பெயர்ச்சொல். அதாவது ஒரு பர்சன், பிளேஸ், திங், இதை எதை பற்றினாலும் அதோட பேரை குறிக்கிறது வந்து நம்ம பெயர் சொல் அப்படின்னு சொல்லுவோம். அதே தான் இங்கிலீஷில் நவுன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பானு, சென்னை, திருச்சி, லண்டன், இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து பெயர் சொல் தான். ஏன்னா எல்லாமே வந்து ஒரு ஊர் இல்லாட்டி ஒரு பர்சனோட பேரை குறிக்குது இல்லையா, அதனால இந்த மாதிரி வராது எல்லாமே வந்து நம்ம நவுன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நவுன்லேயே நிறைய டிஃப்ரென்சஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம போக போக பார்க்கலாம். அடுத்தது ப்ரோனவுன். ப்ரோனவுன் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு சென்டென்ஸ் நான் சொல்கிறேன். சித்ரா கோஸ் டு ஸ்கூல் ரெகுலர்லி, ஷி லைக்ஸ் இட் வெரி மச். ஓகேவா? இந்த சென்டென்ஸில் நம்ம சித்ரா அப்படிங்கிறது தான் அந்த கண்டினியூஷன் ஆஃப் சென்டென்ஸில் நம்ம ஷி அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரே, அதாவது ஒரு சென்டென்ஸில் ஒருத்தவங்களோட பேர் இல்லாட்டி ஒரு திங்கோட பேர் 2-3 வாட்டி வருது அப்படின்னா அதை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி நம்ம ஹீ ஷி இட் இந்த மாதிரி நம்ம வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ இதை தான் வந்து ப்ரோ நவுன் அப்படின்னு சொல்கிறாங்க. நவுனுக்கு பதிலாக யூஸ் பண்ணுறது தான் ப்ரோ நவுன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ வேர்ப்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். வேர்ப் இஸ் அ ஆக்ஷன் வேர்ட். நம்ம செய்கிற செயல்பாடுகள் எதுவாக இருந்தாலும் நம்ம வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், வாக்கிங், டாக்கிங், ட்ரிங்கிங், சீயிங், எல்லாமே வந்து நம்ம வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஷீலா இஸ் ரீடிங் அ புக். இது ஒரு சென்டென்ஸ். அப்போ ரீடிங் அப்படிங்கிறது ஒரு ஆக்ஷன் இல்லையா. ஸோ அப்போ ரீடிங் அப்படிங்கிறது ஒரு வேர்ப். இதுதான் வந்து வேர்ப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது அஜெக்டிவ். அஜெக்டிவ் அப்படின்னா அந்த நவுனோட குவாலிஃபிகேஷன் நமக்கு சொல்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், சித்தார்த் லவ்ஸ் ஹிஸ் டாட்டர் வெரி மச் அப்படின்னா, சித்தார்த் வந்து அவங்களோட டாட்டரை ரொம்ப நேசிக்கிறாங்க. அப்போ அவங்களோட குவாலிஃபிகேஷன் என்ன? நேசிக்கிறது. ஸோ இந்த மாதிரி வர்றது தான் நம்ம அஜெக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம 4 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் பார்த்துருக்கோம். ஸோ இதோட கண்டினியூஷனை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த போஸ்டோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இதை பார்க்காதவங்க என்னோடய வெப்சைட்டில் போயிட்டு அந்த போஸ்ட்டை ரீட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்கள் கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ.